என் கல்யாணம் டாட்டின் அறிமுகப்படுத்துகிறது. வெறும் ஒரு ரூபாயில் வரன் தேடும் பாக்கியம். வணக்கம், என் பேர் சதீஷ். இந்த படத்தினுடைய கதை திரைக்கதை முதல் முறையாக நான் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி காதல் சுகுமார் படத்துக்கு ரெண்டு படத்துக்கு நான் தான் எடிட்டர் இருந்தேன். இந்த படத்துக்கு எடிட்டர் அண்டு கதை திரைக்கதை பண்ணுறேன். ஜூலி பாஸ்கரன் தான் இந்த படத்தோட டைட்டில். முழுக்க முழுக்க காமெடியான ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. தயவுசெய்து எல்லாரும் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக வந்து பாருங்கள். நன்றி. ரோஜா டிவி நேயர்களுக்கு காதல் சுகுமாருடைய அன்பான வணக்கம். ஜூலி பாஸ்கரன் அப்படிங்கிற திரைப்படத்துடைய துவக்க விழா இன்றைக்கி நடக்குது. இந்த படத்தில் நிறைய பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்க. இதில் வந்து இயக்குவதோடு மட்டும் இல்லாமல் கதையின் நாயகனாகவும் ஒரு காமெடி ஒரு கேரக்டரில் நானும் வரேன். நிர்பயா ரேவதி அவர்கள் இதில் வந்து கதாநாயகியாக நடிக்கிறாங்க. மற்றும் யோகி பாபு சார், மொட்டராஜன் சார், மனோபாலா சார், ஒரு பெரிய நடிகர் ஆடுகளம் நரேன் சார் அப்படின்னு நிறைய ஒரு நடிகர் பட்டாளம் இருக்குது. முத்துக்காளை, போண்டாமணி, என்னுடைய இது வரைக்கும் நான் என்னுடைய லைஃப்பில் வந்து யாராலும் கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்கிறாங்க. எல்லாமே இருக்கக்கூடிய படம் இது. மேகமலை சித்தர், என்னுடைய அருமை பங்காளி திரு வேல்ஜி அவர்களுடைய நல்லாசியோடு, திருவொற்றியூர் பத்மநாபன் அவர்களுடைய தயாரிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகிற இந்த படம் ஒரு மிகச்சிறந்த காமெடி படமாக வந்துட்டுருக்கு. அவருடைய துவக்க விழாவில் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக வெற்றி விழாவிலையும் பேசுவேன். இதை வந்து என்னுடைய பங்காளி வேல்ஜி அவர்கள், என்னுடைய மச்சான் வந்து முத்துராஜா, மதுரை முத்துராஜா அவர்களுடைய கூட்டு முயற்சியில் உருவாகிட்டுருக்கு அந்த படம். நிச்சயமாக வெற்றி பெறும்னு நம்பிக்கை இருக்குது. அது அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு உங்கள் சார்பாகவும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சொர்க்கோ கருணாநிதி, பேராசிரியர், பாடலாசிரியர், இப்போ வந்து இசையமைப்பாளராக இருக்கேன். அழகி படத்தின் மூலம் நான் பாடலாசிரியர் ஆனேன். அஜித்துடைய நண்பர் திருப்பதி படங்கள் நடித்தேன். நிறைய படங்களுக்கு பாடல்கள் தாட்டி கூட நல்ல வெற்றி பாடல்கள் நிறைய எழுதியிருக்கேன். ஆமாம், இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வந்து நாலாவது படம் எனக்கு, இசையமைத்த படம். ஆமாம், கல்லுமரன் ஒரு படம் வந்தது, அப்புறம் வந்து உடுக்கன் ஒரு படம் வந்தது, அப்புறம் அள்ளி தர்பார்னு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு சம்பத்குமாருடைய டைரக்டர் சம்பத்குமார் அவர், டான்ஸ் மாஸ்டர் அவர், அவருடைய படத்தை நான் வந்து இசையமைச்சேன். இப்போ அந்த படத்தில் இவர் வந்து ஹீரோவாக காதல் சுகுமார் வந்து டான்ஸ் ஆடினார். அதனால் வந்து அந்த பாட்டு நல்லா இருந்ததுனால இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அருமையான வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு, எனக்கு உரிய வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஆனால் இது பெரிய வெற்றி பாடலாக நாங்கள் வந்து பாடல்களை நம்ம வந்து படைச்சி வச்சுருக்கோம். இன்னும் யார் எழுதுகிறானோ தீர்மானிக்கலாம், டைரக்டர் தான் தீர்மானிப்பார். ஆமாம், ரொம்ப அருமையான ஒரு இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு கதை கரு. ஜூலி பாஸ்கரன், ஜூலி பாஸ்கரன் வெற்றியினுடைய பெருவரன்னு சொல்லி இந்த வாய்ப்பை தந்த காதல் சுகுமார், ஒரு பன்முக பேராற்றலுடைய காதல் சுகுமார்னாவே ஒரு பன்முக பேராற்றலுடைய ஒரு பல்கலைக்கழகம் சொல்லலாம். ஏன்னா சித்தர்களை பற்றி பேசுவார், புராணத்தை பற்றி சொல்லுவார், இப்போ உள்ள சிறுகதைகளை பற்றி சொல்லுவார், நிறைய படித்தவர், மருத்துவங்கள் தெரிந்தவர். அவர் வெற்றியாளரோடு பயணம் செய்வது வெற்றி என்பதால் இந்த வெற்றி நிச்சயமாக உறுதியாக்கப்படும் என்று ரோஜா தொலைக்காட்சி நேயர்கள் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வணங்குகிறேன். சொர்க்கோ கருணாநிதி, வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஜூலி பாஸ்கர் என்ற படத்தினுடைய பூஜை. நான் நகைச்சுவை நடிகர் ரவி பேசுகிறேன். இந்த ஜூலி பாஸ்கர் என்ற படத்தினுடைய நாயகன், இயக்குனர் காதல் சுகுமார். காதல் சுகுமார் டைரக்ட் பண்ணுற மூன்றாவது படம் இது. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து வெகு விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. முழுக்க முழுக்க நகைச்சுவை கலந்த படம். இந்த படத்தில் நிறைய பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வெகு விரைவில் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நல்ல முறையில் நடந்து நல்ல முறையில் படம் வெளியாகி மாபெரும் வெற்றி படமாக அமையணும்னு இந்த டோட்டல் யூனிட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சுகுமார், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ரோஜா டிவி நேயர்களுக்கு முதற்கண் வணக்கம்.
ஜூலி பாஸ்கரன் படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா என் பேர். டைரக்டர் வந்து என்னோட நண்பர் காதல் சுகுமார் சார். ஆல்ரெடி ரெண்டு படம் பண்ணியிருக்காரு, இது மூணாவது படம். இதில் வந்து முழுக்க முழுக்க காமெடி இது உள்ள சப்ஜெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இதில் பார்த்தா யோகி பாபு, முத்துக்கால சார், இவரெல்லாம் எல்லாமே நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட். இதில் இந்த படம் மேலும் வெற்றி அடைய எல்லமல்ல இறைவனை வேண்டுகொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரோஜா டிவி நேரலுக்கு இந்த போண்டா மண்டல வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். கொரோனா முடிஞ்சு வெளியே வந்தோன்னே அந்த ஒரு பட பூஜையில் கலந்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஜூலி பாஸ்கரன் இந்த படத்தில் டைட்டில். இந்த படத்தை பேர் இயக்குறவர் வந்து காதல் சுகுமார். இவர் வந்து காதல் படத்தில் நடித்தவர், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, நல்ல ஒரு நடிகர். அது மட்டுமே நல்ல ஒரு ஒர்க்கு உழைப்பாளி, தன்னம்பிக்கை, விடாமச்சு, உண்மையான உழைப்பு, நல்ல எண்ணம் எல்லாமே அவர்கிட்ட இருக்கால இன்றைக்கி அவர் ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கார். அதில் அவர் இயக்குற இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற என்ன நான் மட்டும் இல்லை, மீடியா நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைச்சிங்கன்னா இது உண்மையிலேயே பெரிய அளவில் வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். ரோஜா டிவி நேயர்களுக்கு வெங்கடேஷன் பணிவார் வணக்கங்கள். நான் வந்து சினிமா தயாரிப்பாளர், நடிகர். இன்று காதல் சுகுமார் அவர்களுடைய தயாரிப்பில், நடிப்பில், இயக்கத்தில் பரப்பூஜையில் நம்ம இருக்கிறோம். காதல் சுகுமார் அவர்களை பற்றி சொல்லணும்னா என்னுடைய இனிய நண்பர். அதை தாண்டி பல திறமைகளில் உள்ள பல்துறை வித்தகர் அப்படின்னு தான் சொல்லுவேன். மூன்றாண்டு படங்கள் வந்து அவர் இயக்கிருக்காரு, இது ஐந்தாவது நாலாவது படமாக எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து நகைச்சுவைக்கு பிரதானமாக இன்றைய காலகட்டத்தில் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் தியேட்டர் ஆடியன்ஸுக்கும் தேவையான இளைஞர்களுக்கு பிடித்தமான பல விஷயங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றுகின்றன. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியடையும். அவருடைய பல திறமைகள் வெளிக்கொண்டுவதற்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்து தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஒரு நடிகராக இயக்குநராக மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் நடிகரும் இயக்குநரை தாண்டி மிக மிகச்சிறந்த நல்ல மனிதர். அதை தாண்டி பல திறமைகள் அவள் இருக்கிறது. அந்த திறமைகளை இன்னும் தமிழ் திரையுலகம் வந்து யூஸ் பண்ணலை. ஆனால் அந்த திறமைகளுக்கு தீனி கிடைத்ததுனால தான் அவர் கமலஹாசன் போன்ற ஆட்கள்லாம் அவர் வந்து அவர் அழைத்து விரும்பாண்டி போன்ற படத்தெல்லாம் தமிழில் நடிக்க வச்சதுக்கு ரீசன் என்னென்னா அவரிடம் திறமை இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இன்றைய காலகட்டத்துக்கு இந்த இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அது இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. நகைச்சுவை பிரதானமாக அந்த படம் கதைகள் பண்ணப்பட்டிருக்கிறன. என்னுடைய இனிய நண்பர் சொர்க்கோ தான் அந்த படத்துக்கு இசையமைக்கிறார். கவிஞராக இருந்தார், அவர் இந்த படத்தில் இசையமைக்கிறார். பல கலைஞர்களுக்கான வாய்ப்புகள் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. ஒரு சக இயக்குநராக, சக நடிகராக காதல் சுகுமாருடைய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் உங்கள் சிரிக்க உதயா. காதல் சுகுமாரியின் இயக்கத்தில் ஜூலி பாஸ்கரன், அது டைட்டில் கேட்கும்போதே தெரியுது இது வந்து ஒரு முழு நீள நகைச்சுவை படம், ஒரு தில்லைக்கால படம். இது வந்து ஜூலி பாஸ்கரன் என்று சொல்லுகிற ஜாலி பாஸ்கரன் அந்த வந்து படத்தில் உள்ள நிறையா விஷயங்கள், ஜாலியான ஃபுல்லாக ஜாலி மூமெண்ட்ஸ் உள்ள இந்த படம். இந்த படம் மிக சிறப்பாக வெற்றியடைய இரவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பூஜா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் நடிகர் சாம்ஸ் பேசுகிறேன். என் அன்பு நண்பர் காதல் சுகுமாருடைய இயக்கத்தில் ஜூலி பாஸ்கரன் அப்படிங்கிற ஒரு படம். இன்றைக்கி பூஜை இருக்கிற கொரோனா பிரச்சனைக்கு நடுவில் தமிழ் திரையுலகம் ஒரு மாதிரி விழுந்து போய் கிடக்கிற நிலைமையில் இது போன்ற பூஜைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா திரும்பியும் பேக் டு நார்மல் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி பல பூஜைகள் நடந்து தமிழ் திரையுலகம் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சி பெற வேண்டும். முதல் இதாக என் அன்பு நண்பன் காதல் சுகுமாரோட இயக்கத்தில் இந்த படம் வருது. எனக்கு ஒரு நல்ல ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரோல், ஒரு 20 minutes ஒரு அதகலம் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடியெலாம் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக காதல் சுகுமாரோட இது ரொம்ப சென்சிபிளாக இருக்கும். காதல் சுகுமாரோட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக எல்லா தரப்பு மக்களையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல படமாக இந்த ஜூலி பாஸ்கரன் இருக்குன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ தான் குதிச்சிருக்கோம், இன்னும் நல்ல நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.